Hi viewers, how are you all? In the Nellikkai thayir pachadi is a purely an Indian dish. Idhe north la vandu raita nu solvanga, nama south india la idha pachadi nu solvom. Or chinna difference, nama idla vandu konja thengai la arachi poduvom, avanga adu poda mattaanga. Ippo innikku indha corona period la ellam vandu neriya nellikkai la saapta solranga. அந்த நெல்லிக்காயை ரா சாப்பிட்றங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் எதையாவது ஒன்று குக் பண்ணி சாப்பிட்டா பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி இதை வதக்கிட்டு தயிர் பச்சடி பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காயாவது சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. இந்த நெல்லிக்காயில் நிறைய நற்குணங்கள் இருக்குது. விட்டமின் சி, தலை முடிக்கு ரொம்ப நல்லது, அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து இந்த தயிர் பச்சடிக்கு இந்த மாதிரி ஒரு துருவலை எடுத்து இந்த பெரிய கண் இருக்குது பாருங்கள், அதான் நான் காட்டியிருக்கேன். அந்த கண்ணில் வச்சு நல்லா துருவணும். துருவி நான் மூணு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். மூணு நெல்லிக்காயும் இந்த மாதிரி நல்லா துருவிட்டிங்கன்னா கொட்டையை மட்டும் விட்டுட்டு மற்ற சதப்பாகத்தெல்லாம் நல்லா துருவி எடுத்துடணும். மற்ற வேறு எந்த சாமானும் வேணாம், இதோட தயிர் தான் வேணும். இந்த நெல்லிக்காயை கொஞ்சம் லேசாக வதக்கணும்னா ரொம்பலாம் வதக்க வேண்டாம், கொஞ்சமாக வதக்கினா போதும். அந்த தொறப்பு இல்லாமல் கொஞ்சம் நல்லா பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்து சாப்பிட்லாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். In the description column below this video, I have given the quantity of the ingredients and the method of preparation in English. You can always refer it. நான் இப்போ இதுக்கு வந்து இந்த மூணு நெல்லிக்காயை துருவியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நைஸாக நறுக்கியிருக்கேன். நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் இஸ் ஆப்ஷனல். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்னா நீங்கள் அதை இல்லாமல் கூட செய்யலாம், இல்லை வேணால் நல்லா ஸ்லிட் பண்ணிவிட்டு போடலாம். பெரிய வெங்காயம் இருந்தால் கொஞ்சம் மூணு சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கலாம். இது போக தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம். நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த ஒரு கப்பு தயிர் பத்த மாட்டேங்குது. நீங்கள் இதோடு இன்னொரு கப்பு பக்கத்தில் வச்சுக்கோங்க, தேவைன்னா சேர்த்துங்க, இல்லாட்டி வேண்டாம். ஒரு அடி கனமான வடச்சட்டி இந்த மாதிரி காய வைங்க. காய வச்சுட்டு தாளிக்க சாமான ஒன்று ஒன்றா போடுங்க. முதல்ல கடுகு, அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் சீரகம். அப்புறம் இந்த பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. தீயை ரொம்ப கூட்டாதீங்க, இல்லாட்டி எல்லாம் கருகி போயிடும். பார்த்து நல்லா வதக்கிடுங்க முதல்ல. அதுக்கப்புறம் வகுந்து வச்சுருக்கோம், இல்லாட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த துருவி வச்சுருக்க நெல்லிக்காயும் போட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் போடும். இது நல்லா வதக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து அதோடைய உப்பையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அப்படியே இறக்கி வச்சு ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் அந்த ஒரு கப்பு தயிரை ஊற்றி முதல்ல கலக்குங்க. ஆக்சுவலாக ஒரு கப்பு பத்தில் ரெண்டாவது கப்பையும் இந்த மாதிரி நல்லா கலக்கி நெல்லிக்காய் தயிர் பச்சடியை ரெடி பண்ணிடுங்க. இதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாம்பார் சாத்தோடையோ இல்லை ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸோடையோ கொடுக்கலாம். இல்லாட்டி வெறும்னு ஒரு கப்பில் போட்டு கூட சாப்பிட சொல்லலாம். இந்த ஒரு ஆளுக்கு ஒரு நெல்லிக்காய் ஒரு நாள் சாப்பிடணும். அதை எப்படி சாப்பிட்றோமோ அதை இந்த மாதிரி ஒரு ரூபத்தில் பண்ணி நல்லா சீக்கிரம் சாப்பிட முடிச்சிடலாம். இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப உடம்புக்கும் நல்லதும் கூட. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். சரியா, இன்றைக்கி இந்த நெல்லிக்காயில் ஒரு புது விதமான ஐட்டம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க நான் நினைக்கிறேன். இட் இஸ் ஒன்லி அ பிகினர்ஸ் கைட். சமையல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏற்கனவே சமையல் தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா டிப்பாக இருக்கும். இஃப் யூ லைக் மை வீடியோஸ், டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.